सत्सरोन्मिलितं येना तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। भक्तर अनेवरुक्कुम इनिमयान माले वनक्कम। இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அனைவருக்கும் இன்றைக்கு பாஷாங்குஷ ஏகாதசியினுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு மிகவும் மங்களகரமான தினம் பாஷாங்குஷ ஏகாதசி. இன்றைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிற பக்தர்கள் அனைவரும் பகவானுடைய அனுகிரகம் பெற்று நல்ல முறையில் விரதம் வந்து அனுஷ்டிச்சு அடுத்த நாள் துவாதசி அன்றைக்கு பாராயணம் செய்ய வேண்டும். அதுக்கு பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வாராந்திர இறுதி சத்சங்க வகுப்பு வீக்கெண்ட் செஷன். ஒவ்வொரு வாரம் சனி ஞாயிறு இந்த இரண்டு தினங்களில் நம்ம பாகவதத்திலிருந்து ஏழாவது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் சிறப்பான இல்லற வாழ்க்கை. ஒரு குடும்பஸ்தன், ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பக்தன் எப்படி தன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வது, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன, அவர் எப்படி வாழ வேண்டும், ஒரு கிரகஸ்தன் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கூட எப்படி வாழணும், எந்த மாதிரி கிருஷ்ணனுடைய பயிற்சி செய்யணும், அதற்கு எப்படி நம்மை தயார் செய்து கொள்வது, இந்த மாதிரி பல்வேறு உன்னதமான அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை மிக பணிவாக யுதிஷ்டிர மகாராஜா நாரத முனிவர் இடத்துல கேட்கிறார். யுதிஷ்டிர மகாராஜா அவர் தன்னை உணர்ந்த ஆன்மா, பூர்ணமான கிருஷ்ண உணர்வுல பூர்ணமாக முழு பக்தியில லயத்திருக்கக்கூடிய ஒரு பரம உத்தமமான பக்தர். ஆனா நம்மை போன்ற பக்தர்களுக்காக வேண்டி பின்னாடி நிறைய பேர் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணுவாங்க, அவர்களுக்கு தக்க பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அப்போ அவர்கள் பின்னாடி வரக்கூடியவங்க எப்படி பக்தியை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமையக்கூடிய வகையில பெரும் பக்தருடைய கேள்வி. யுதிஷ்டிர மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், அர்ஜுனர், இந்த மாதிரி பெரும் பக்தருடைய கேள்விகள் நம்மை போல உள்ளவங்களுக்காக. அவங்க ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். பரீட்சித் மகாராஜும் சரி, அர்ஜுனனும் சரி, யுதிஷ்டிர மகாராஜும் சரி, இவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். ஏற்கனவே கிருஷ்ணர் மேல பூர்ணமான அன்பு பிரேமம் உள்ளவங்க, பகவானுக்கு மிக நெருக்கமான பக்தர்கள், பகவானுக்கு மிக பிரியமானவங்க. அப்ப அவங்க கேள்வி எதுக்காக, நம்மை போல உள்ள ஜீவன்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாரத முனிவரை தன்னுடைய அரண்மனைக்கு ஹஸ்தினாபுரத்துக்கு நாரத முனிவர் எழுந்தள்ளியிருந்த பொழுது யுதிஷ்டிர மகாராஜ் ரொம்ப பணிவோடு அவரை வரவேற்று அவருக்கு தக்க உபாசனை எல்லாம் செய்து வழிபாடு செய்து அவருக்கு பாத பூஜை எல்லாம் செய்து பிரார்த்தனை செய்தார். ஓ முனிவரே, நாங்கெல்லாம் பாருங்க குடும்பஸ்தர்களாய் இந்த வாழ்க்கையில இருக்கிறோம், எப்படி இந்த குடும்ப பற்றதுல இருந்து, குடும்ப பந்தனா, குடும்ப பற்றதுல இருந்து எப்படி நாங்க என்னை விடுவிச்சு கொள்றது, அதற்கான மார்க்கம் என்ன அப்படின்னு ரொம்ப அற்புதமான கேள்விகளை முன்வைக்கிறார். அப்ப நாரத மகரிஷியும் ரொம்ப அழகாக எப்படி ஒரு குடும்பஸ்தன் வாழ வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார். அப்ப இன்றைய ஸ்லோகத்தில் நாம் படித்தது, ஒரு குடும்பஸ்தர், ஒரு இல்லற வாழ்க்கையில் கிரகஸ்தர், கிரகம் அப்படின்னா வீடு, கிரகஸ்தா அப்படின்னா ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வீடு நாம் வசிக்கும் இடம் ஒரு ஆசிரமமாக கிரகஸ்த ஆசிரமம். நான்கு விதமான ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வனரப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாசாசிரமம். அப்ப அதுல கிரகஸ்தர்களுக்கு மட்டும் பெண்களோடு, அதுவும் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு கிரகஸ்தர்களுக்கு மட்டும் அனுமதிக்கு வழங்கப்படுது. மற்ற பிரிவினருக்கு அனுமதி இல்லை, பிரம்மச்சாரிக்கும் அனுமதி இல்லை, சன்னியாசிக்கும் அனுமதி இல்லை, வனரப்பிரஸ்தருக்கு. அப்ப நான்கு ஆசிரமத்துல மூன்று ஆசிரமத்துல பெண்களோடு சங்கம் கொள்ள அனுமதி இல்லை. ஒரே ஒரு ஆசிரமம், அதுல ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அவரோடு மட்டுமே உறவு வைத்துக் கொள்றதுக்கு சாஸ்திர விதிப்படி முறைப்படி.
தர்மோ அபிவிருத்த போதேஷு காமோஸ்மி பரதர்சபா. சாஸ்திரத்துக்கு உட்பட்ட காமம் நானே, சாஸ்திரங்களுக்கு உட்பட்ட காமம். நல்ல ஒரு கிருஷ்ண உணர்வு உள்ள குழந்தைகள் உற்பத்தி பண்றதுக்காக ஒரு ஆண் பெண் இணைந்த திருமண வாழ்க்கை. திருமணம் என்பது ஒரு சம்ஸ்காரம். 16 விதமான சோடச சம்ஸ்காரங்கள்ல ஒன்று திருமண வைபவம். கர்ப்பாதான சம்ஸ்காரம், நாமகரணம், சீமந்த நயனா, உபநயனா, அப்புறம் விவாக சம்ஸ்காரா, அந்திம கிரியா, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு 10 விதமான சம்ஸ்காரம், தசவித சம்ஸ்காரம். குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்பு இருந்து ஸ்மசானத்துல போய் நமக்கு அந்திம கிரியா பண்ற வரைக்கும் இந்த சம்ஸ்காரங்கள் நம்மளை புனிதப்படுத்தக்கூடியது. ஆண் பெண், ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து இணையும் பொழுது செய்யக்கூடிய சம்ஸ்காரம் கர்ப்பாதான சம்ஸ்காரம். அந்த பெண்ணினுடைய கருவுல நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ள ஒரு சிசு உற்பத்தி ஆக வேண்டும் என்று அந்த ஆணும் பெண்ணும் இறைவனை பகவானை துதித்து பிரார்த்தனை செய்து சம்ஸ்காரம் செய்தது, கர்ப்பதான சம்ஸ்காரம் செய்து அதுக்கப்புறம் அவங்க இணைவது. அதுக்கப்புறம் சிசு வயதுல, வயிற்றுல பெண்ணுடைய கர்ப்பத்துல சிசு உற்பத்தி ஆகணும்னே 7வது மாதம் சீமந்த நயனா, அந்த சீமந்த நயனம் சொல்லி அந்த சிசுவை புனிதப்படுத்துறது, அந்த சடங்கு செய்து அந்த சம்ஸ்காரம் செய்து அந்த சிசுவை புனிதப்படுத்துறது. பின் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே நாமகரணா, பேர் சூட்டு விழா, கர்ணவேதா, காது குத்துறது, சூடகர்ணா, மொட்டை எடுத்து சிக்கா வைக்கிறது, மொட்டை எடுக்கிறது, காது குத்துறது, இதெல்லாம் ஒரு சடங்கு, ஒரு புனிதப்படுத்தக்கூடிய ப்ராசஸ், நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிறது, தூய்மைப்படுத்தும் சடங்கு. அப்புறம் வித்யாரம்பா, எழுத்து படிக்கிறது வித்யாரம்பா. உபநயனா, ஒரு குருகிட்ட போய் மந்திர உபதேசம் பெற்றுக் கொள்வது உபநயனா. அதுக்கப்புறம் குருகுலத்துல படிச்சதுக்கு அப்புறம் விவாக சம்ஸ்காரம், அதுக்கப்புறம் திரும்பி சீமந்தம், இதெல்லாம் போய் கடைசியில அவங்க அந்திம கிரியா, ஒருவர் இந்த உடலை விட்டதும் செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கள். இதெல்லாம் வந்து கிரகஸ்தர்கள் அன்றாட வாழ்க்கையில, ஒரு இல்லற வாழ்க்கையில் கூடிய ஒரு கிரகஸ்த பக்தர், ஒரு குடும்பஸ்தர் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள். அப்புறம் மனித வாழ்க்கை எதை நோக்கி செல்ல வேண்டும், அறம், பொருள், இன்பம், வீடு. தமிழ்ல, இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட் சொன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம். என்னுடைய தர்மம் என்ன என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். தர்மா அர்த்தா பொருளாதார முன்னேற்றம், காமம் பௌதி ஆசையை பூர்த்தி செய்யும்பொழுது இறுதியில மோட்சம். இதுல என்ன விசேஷம்னா, மூன்று ஆசிரமத்திலையும் இதை வந்து மூணு இது கிடையாது, பிரம்மச்சரி ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம், வனர்பிரஸ்த ஆசிரமத்துல பொருளாதாரத்துக்கான தேவைகளை வந்து தேடி போகக்கூடாது, பௌதிக ஆசைகளை தேடி போகக்கூடாது. அவங்க வெறுமனே சேவனம், குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் சேவனம், குருவுடைய சேவை, கிருஷ்ணருடைய சேவை, இந்த சேவனம் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கை. யாசகம் பெற்று வாழும், பிக்ஷை எடுத்து வாழும், யாசகம் பெற்று வாழக்கூடியதான் மாணவர் வாழ்க்கை, பிரம்மச்சரிய வாழ்க்கை என்ற மாணவர் வாழ்க்கை, பின்பு சந்நியாச வாழ்க்கை, அதுக்கப்புறம் வனரப்பிரஸ்தம், இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்ற வாழ்க்கை. இந்த மூன்று வாழ்க்கையில பொருள் ஈட்டுவதும் பௌதிக புலன்பு அனுபவிக்கிறதும் தடை செய்யப்பட்டது. ஒரே ஒரு ஆசிரமம், அதுல கூட இது பின்னாடி போகக்கூடாது அப்படிதான் இன்னைக்கு சொல்றார். இன்னைக்கு ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார் நாரத முனிவர், பௌதிக ஆசைக்கு பின்னாடி போகாதீங்க. ஒருத்தர் குடும்பஸ்தரா இருந்தா கூட அறம் பொருள் இன்பத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, மோட்சத்தையும் சிந்திக்க வேண்டும். தர்ம அர்த்த காமத்தோடு நின்ற கூடாது, மோட்சத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் பரோபகாரம். எது சவிபும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷே அகைதுகி அப்ரதிகதா ஆத்மா சுப்ரஷிததி. ஆன்மாவுக்கு பேரானந்தம் தரக்கூடியது பக்தி தொண்டு. அப்போ ஒரு குடும்பஸ்தனும் எனக்கு சலுகை கொடுத்திருக்கிறாங்களே, நான் வந்து பொருளாதாரம் தேடி போகலாம், நான் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம், எனக்கு அந்த சலுகை இருக்குன்னு சொல்லி அது பின்னாடி போய் வாழ்க்கையை விரயம் செய்துவிடக் கூடாது. அடிப்படை தேவைக்காக மட்டுமே நாம் பொருளாதாரத்தை முன்வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப இந்த அத்தியாயத்துல நாரத மகரிஷி வலியுறுத்துறது சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், இதுதான் பிரபுபாதம் சொல்வது, எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. அது போல நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்வாதாரத்துக்காக மட்டுமே நாம் தொழில் பொருள் ஈட்டுவது, பொருளாதாரம் என்பது வாழ்வாதாரத்துக்கு மட்டும், இந்த பொருளாதார முன்னேற்றங்கள் ஒரு போதையை போல அப்படியே பத்தல பத்தல இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஓடி 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 உக்ர கர்மா செய்து வாயில நுரைத்தள்ளும் அளவுக்கு வேலை செய்து கடைசியில் ஒரு நாள் இறந்துவோம், எதையுமே கொண்டு போவோம். அப்ப என்ன பண்றது, பொருளாதாரம் அத்தியாவசியத்துக்காக. அப்போ ஒரு குடும்பஸ்தனுக்கு கிரகம், வீடு, பிள்ளைங்க, கிரக கஷேத்திர சுத்தாப்த வித்தை, வீடு, நிலம், பிள்ளைங்க, இதெல்லாம் தேவை இருக்கிறதுனால அந்த அடிப்படை தேவைக்கான முயற்சி, என்னுடைய வாழ்வாதாரம், உண்ண உடை, உடுக்க உணவு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது அத்தியாவசியம்.
பின்பு கொஞ்சம் சேமிப்பு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்முடைய கோசாமிகள், ஆறு கோசாமிகள். இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், கோசாமிகள் சிறந்த உதாரணம். தன்னுடைய வருமானத்தை நான்கு பாகமாக பிரித்து அதை தக்க விதத்தில் செலவு செய்தாங்க. அப்போ கிருஷ்ண உணர்வில் செயலாற்றும் போது நல்ல தீய செயல் வினைகள் கிடையாது. பக்தி தொண்டோடு செயலாற்றும் போது, பகவானை விட்டுட்டு செயலாற்றும் போது அந்த செயலுடைய வினையில் நாம் மாட்டிக்கொள்வோம். இதை தான் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார். அதனால இது ஒரு கலை, இந்த கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது? அப்போ இல்லற வாழ்க்கையில் ஒரு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக வைத்துக் கொண்டு கூடுமான நேரத்தை கிருஷ்ணனுடைய சேவனத்துக்காக பயன்படுத்த வேண்டும். எளிமையான உத்தியோகம், பக்திக்கு பங்கம் வராத நம்முடைய சாதனா, நம் பக்தி பாதிப்படையாத அளவுக்கு உத்தியோகத்தை நம்ம வச்சுக்கணும். அது தொழிலோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய பக்தி பாதிக்கூடாது. அப்போ குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போனால் 11, 12, 1, 2, தென் 1 ஹவர் லஞ்ச் பிரேக், 3, 4, 5, 6, 6 o'clock, 10 to 6 இதுதான் ஒர்க்கிங் டைம். காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், 6 மணிக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் சேவை பண்ணுற வேலை செய்கிற மாதிரி நம்முடைய வேலை பழுவை குறைத்து கொள்ள வேண்டும். வேலை பழுவை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுனா நமக்கு சாதனால துன்பம் ஏற்படும். சாதனை செய்ய முடியாது, ஜபிக்கும் போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, மன உளைச்சல் ஏற்படுது, கோபம் வருது, சாதனை பண்ண முடியலன்னு நிறைய பக்தர்கள் சொல்லுவாங்க. பிரபு எனக்கு சாதனை பண்ண முடியல, கோபமா வருது, மன உளைச்சல் ஆகுது. காரணம் என்னது? வேலை பழு அதிகமாக வச்சுக்கிட்டாங்க. பௌதீகத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளால ஆத்மீகத்தை பேலன்ஸ் பண்ணும். ரெண்டையும் பேலன்ஸ்டா பண்ணும். இது என்னுடைய உத்தியோக நேரம் இவ்வளவுதான், மீதி என்னுடைய ஜப நேரம், புஸ்தகம் வாசிக்கிறது. கிரகஸ்த பக்தர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது புத்தகம் வாசிக்கும். மற்ற பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் 2 மணி நேரம் புத்தகம் வாசிக்கும். குறைந்தபட்சம் 2 மணி நேரமாகும் பிரம்மச்சாரிகள் சன்னியாசி. கிரகஸ்த பக்தர்கள் 1 மணி நேரம். பின்பு குறிப்பிட்ட மாலை குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கிறது, வீட்டில் விக்கிரகத்துக்கு சேவனம் செய்வது, விக்கிரகம் இல்லாதவங்க வீட்டில் பகவானுடைய சித்திரங்கள் படங்களை வைத்து அதுக்கு சேவனம் செய்வது. இந்த மாதிரி நம்ம ரெண்டையுமே பக்குவமாக கையாள வேண்டும். இதுல ஒண்ணு பக்குவம் இல்லைன்னா ஆபத்தாயிடும். இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு பக்தியில மட்டுமே கவனம், பௌதிகத்துல கவனம் செலுத்தினா அந்த பௌதிக வாழ்க்கை கசப்பாகிவிடும். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் எதிரியாயிடுவாங்க, பிள்ளைகளும் எதிரியாயிடுவாங்க, பெற்றோர் எதிரியாயிடுவாங்க, கணவர் எதிரியாயிடுவாங்க, மனைவி எதிரியாயிடுவாங்க. அப்ப அவங்களுடைய சம்பத்தும் நம்ம அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற நம்மளுடைய பொறுப்பையும் நம்ம கைவிட முடியாது. அட் சேம் டைம் அதுல மட்டும் போயிட்டு ஆத்மீகத்தையும் விட்டுட முடியாது. ஸோ ரெண்டையுமே பேலன்ஸ்டா அப்படியே சமமா கொண்டு போகணும். இந்த தண்டவாளம் போல, ரயில் தண்டவாளம் போல அப்படியே ஈவனா கொண்டு போகணும். அப்போ நிறைய பக்தருடைய சரித்திரம் நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில. இந்த பக்தர்கள்லாம் எப்படி பக்குவமாக பக்தி செஞ்சாங்க, எந்த மாதிரி தங்கள் வாழ்க்கையை பகவானை சேவைக்காக அர்ப்பணிச்சிருந்தாங்க, எப்படி எளிமையாக வாழ்ந்தாங்க, அதுக்கு சிறந்த உதாரணம் பண்டரிபுரத்தில் இருக்கிற பக்தர்கள். பண்டரிபூர் வந்து ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம். சந்திரபாகா நதிக்கரையில பகவான் பாண்டுரங்கரா எழுந்திருக்கார். சந்திரபாகா ஸ்நானம், புண்டரீக தர்சனம், விட்டல நாமதேயம், பிரத்யக்ஷம் பரமம் பதம். சந்திரபாகா நதி, இங்க யாராவது பண்டரிபுரம் போயிருந்தீங்கன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். பண்டரிபூர் யாத்திரை போயிருந்தீங்கன்னா சந்திரபாகா அழகான ஒரு நதி, சந்திரபாகா நதி ஓடுது. சந்திரபாகா ஸ்நானம், சந்திரபாகால போய் யார் நீராடுறாங்களோ, புண்டரீக தர்சனம் பகவான் பாண்டரங்கனை யார் தரிசனம் செய்யறாங்களோ, விட்டல நாமதேயம் யார் ஒரு நாமத்தை பாடுறாங்களோ, விட்டலா 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 ஜய பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா அப்படின்னு விட்டலுடைய நாமம். என்ன ஒரு அணுக்கம் இல்லை, யாருமே போலையா? சேட் பாக்ஸ்ல போடலாம். யாராவது பண்டரிபுரத்துக்கு போயிருந்தீங்கன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். அப்போ சந்திரபாகா ஸ்நானம், புண்டரீக தர்சனம், விட்டல நாமதேயம் அவர் நாமத்தை உச்சரிக்கிறவங்க, பகவான் நாமத்தை ஜபிக்கிறவங்க, பிரத்யக்ஷம் பரமம் பதம் அவங்க பகவானுடைய தாமரை திருவடிகளை. எஸ் நந்தகோபால் பிரபு போயிருக்காங்க. ஓகே, அப்போ அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். அங்கிருந்த பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய உயர்ந்த குலத்துல, பெரிய வந்து ராஜவம்சத்திலேயோ ஒரு செல்வந்தர் குடும்பத்திலயோ பிறந்தவங்கல்ல, சாதாரண கிராமத்து ஜனங்க, சாதாரண குலத்துல பிறந்தவங்க, கிராமத்து ஜனங்க, இந்த மாதிரி தான் பெரும்பாலான பக்தர்கள். பண்டரிபுரத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே சாதாரணமான, பெரும்பாலும் பக்தர்கள் சாதாரணமான குலத்துல பிறந்தவங்க.
இந்த கதை கூட நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க பக்தர்கிட்ட எல்லாம். துக்காராம் மகாராஜ் அப்படின்னு ஒரு பெரும் பக்தர், துக்காராமோட சரித்திரம். இன்னைக்கு நம்ம ரெண்டு பக்தருடைய சரித்திரம் படிக்க போறோம். இந்த ரெண்டுமே நீங்க பல முறை கேட்டதுதான். அது அந்த அவங்க வாழ்க்கை நமக்கு என்ன பாடம் கற்பிக்குதுங்கிறத இன்னைக்கு ஒரு சத்சங்கம். அப்ப துக்காராம் மகாராஜ் ஒரு பெரிய வியாபார குலத்துல பிறந்தார், வைசிய கம்யூனிட்டி வியாபாரம் செய்யறவங்க. இப்ப கொஞ்ச நேரப்படி பொருளூர்ல படிச்சோம் இல்லையா, பிராமணா சத்ரியா வைசியா சூத்ரா. பிராமணனுக்கு தொழில் உண்டு, சத்திரியனுடைய தொழில் உண்டு, வைசியனுக்கு தொழில், சூதரனுடைய தொழில். என்னது இந்த தொழிலால அவங்க பிராமணர் அறியப்படுறாங்க. பட்டன் பாடன் யஜன் ஜானன் தான பரிக்கிரகா, தான் சாஸ்திரம் கற்க வேண்டும், மற்றவர்கள் கற்பிச்சு கொடுக்கணும், தன்ட்டு உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், பிறருக்கு தானம் வாங்கிக்கலாம், அப்புறம் தான் பகவான் வழிபடணும், மற்றவன் கற்பிச்சு. இந்த தொழிலால பிராமணர் அறியப்படுறாங்க. அதே போல சத்திரியர் ஆளும் திறமை, விவேகம், வீரம், அப்புறம் பிரஜைகளை பாதுகாக்கிறது, இதெல்லாம் சத்திரியனுடைய தரு. வைசியர்கள் ரிஷிகோரக்ஷவாணிக்கும் வைசிய கர்ம சபாவச்சம், பசுக்களை பராமரிப்பது, கால்நடைகளை உற்பத்தி பண்றதும், தானியங்களை உற்பத்தி செய்யறதும். ரிஷி கௌரக்ஷா, கிருஷி அப்படின்னா நிலம், நிலத்தை உழுது பயிராக்குவதும், தானியங்களை பெறும், தானியங்களை உற்பத்தி செய்வதும், பசுக்களை பராமரிக்கிறது. அதனாலதான் வேத காலத்துல யாரு கோடீஸ்வரன் அப்படின்னா, யாருக்கிட்ட நிறைய நிலம் இருந்ததோ, கௌவேர தனவான் தானியன தனவான், யாருக்கிட்ட நிறைய தானியம் இருக்கோ, தானிய கிடங்கு ஒரு கொடோனே வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி யாருக்கிட்ட நிறைய தானியம் இருக்கோ, யார்கிட்ட நிறைய நிலம் இருக்கோ, அவங்களே தனவான், அவங்களே செல்வந்தன அறியப்பட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, யார் பெரிய கார் வச்சிருக்கிறாங்க, யார் பேங்க்ல நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, யார் பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க, அதை பணக்காரன் நினைக்கும். இது வந்து செயற்கையான ஒரு கலாச்சாரம், செயற்கையான ஒரு பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் ஆபத்தானது. ஆபத்தில்லாத வீழ்ச்சி அடையாத பொருளாதாரம் இயற்கையோடு சேர்ந்து வாழ். கௌவேர தனவான் தானியன தனவான். நீங்க கூட பாருங்களே பாகவதத்துல, நந்த மகாராஜ் ரிஷபானு மகாராஜ் இவங்க எந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாங்க, நந்தகோபர நந்த மகாராஜ் சொல்றாங்க. அவர் எந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தார், அவர் எந்த நாட்டுக்கு ராஜா இல்ல, கோபர்களுக்கு தலைவர், பசுக்களை பராமரிக்கக்கூடிய கோபர்களை சிறந்தவர். காரணம், அவருடைய வீட்டுல 9,00,000 பசுக்கள் இருந்து, அதனால அவர் நந்த மகாராஜ் அவ்வளவு பசுக்களை வச்சிருந்தார். அது போல ரிஷபானு மகாராஜுக்கு 11,00,000 பசுக்கள் இருந்து, அதனால அவர் ரிஷபானு மகாராஜ். சோ இப்படி ஒரு காலத்துல செல்வந்தன் என்றால் நிறைய நிலம் வச்சிருக்கிறவங்க, நிறைய தானியம் வச்சிருக்கிறவங்க தான். இன்னைக்கு பேங்க்ல பணம் வச்சிருக்கிறவங்க, கோட் ஷூட் போட்டவங்கலாம் செல்வந்தன் நினைச்சுக்கணும். இது நம்முடைய முறையற்ற ஒரு ஒரு செயற்கையான ஒரு கலாச்சாரம், இது செயற்கையான பொருளாதாரம், இது வீழ்ச்சி அடையக்கூடிய பொருளாதாரம் கூட. அப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த 4 ஆசிரம வர்ணத்துல பிராமணன் போய் கைகட்டி வேலை பார்க்க கூடாது. என்னைக்கு ஒரு பிராமணன் ஒருத்திட்ட கைகட்டி நின்று வேலை பார்த்து சம்பளம் வாங்குறாரோ, அப்ப ஒரு சூதரன் ஆயிடுறாரு. அது பிராமணனுடைய தொழில் அல்ல. பிராமணனுடைய தொழில் ஒருவர் முன்னு போய் கைகட்டி நின்று வேலை செய்து சம்பாத்தியம் வாங்குறது அல்ல பிராமணன் தொழில், இது சூதரனுடைய தொழில். சூதரன் தான் தொழிலாளி. அப்போ பிராமணன் சூதரன்கிறது பிறப்பாளல தொழிலாள. நான் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருக்கேன், ஆனா ஒரு சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தா என்ன அர்த்தம், நான் சூதரன் ஆயிட்டேன் அர்த்தம். கலோ சூத்ர சம்பவா. அப்ப கலியுகத்துல எல்லாம் சூதரனாய் என்ன ஆயிடுச்சு, பிறப்பெண்ணமும் உயர்ந்த குலம், ஆனா வேலை பார்க்கறது மோட்டார் கம்பெனியில, டயர் கம்பெனியில, அப்புறம் சாப்ட்வேர் கம்பெனியில. அப்ப நான் சூதரன் ஆயிட்டு, என்னுடைய தொழிலால நான் சூத்திரன் ஆயிட்டேன். அதான் பிரம்ம பந்து துஜ பந்து, பிராமணனுடைய நண்பன், இருபெரு பெய்தவரின் நண்பன். அப்ப நான் பிராமணன் அல்ல, பிராமணனுடைய நண்பனா வேணா ஏத்துக்கலாம், அவ்வளவு. அப்போ அப்புறம் அந்த தகுதி இழந்து விடுகிறார். அதே மாதிரி மன்னர்களும் தகுதி இழந்தாங்க. இப்ப மன்னர்களே கிடையாது, எல்லாம் மக்களாட்சியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, வியாபாரம் செய்யறவங்க எங்க பசுக்களை பராமரிச்சு தொழிற்சாலை உற்பத்தி பண்றாங்க, தொழிற்சாலை தான் உற்பத்தி பண்றாங்க, பசுக்களையா பராமரிக்கிறாங்க. அதுவும் ஒரிஜினல் நாட்டு மாடுலாம் போச்சு, இன்னைக்கு ஜெர்சி மாடு தான் வளர்க்குறாங்க. அது ஒரே இடத்துல நிற்கும், அங்கேயே சாப்பிட்டு அசையாம இருக்கும், அப்படியே இருக்கும் எரும மாடு போல. அதல்ல பசு. பசு என்றால் அது திமில் பறந்து விரிந்து கொம்புகள் ஆகாசு தொட்டு அப்படி பிரம்மாண்டமா, அப்படி அப்படி ஒரு தேஜஸ்வியா, அப்படி ஒரு ஒரு மிடுக்கா இருக்கணும் பசுங்க. அது நாட்டு பசு, அதெல்லாம் குறைந்து விட்டேன். அதே மாதிரி நெற்பயிர்கள், ஆள் உயரத்துக்கு 8 அடி 9 அடி ஆள் உயரத்துக்கு நெற்பயிர் எல்லாம் இருந்தது. அந்த மாதிரிலாம் ஒரு விவசாயம் செய்தவங்க. தமிழ்ல கூட பழமொழி இருக்கு இல்லையா, மாடு மாடு கட்டி போரடித்தால் மாடாது என்று சொல்லி, யானை கட்டி போரடித்த சோழவள நாடு சோறுடைய தற்று. மாடெல்லாம் வச்சு போரடிச்சு மாள முடியாதப்பா, யானையை கூட்டுவாங்க.
யானை கூட்டு வந்து போர் அடிச்ச நாடு தமிழகம். இன்னைக்கு என்ன பண்றாங்க, போல்ட் நட்டு தொழிற்சாலை, நதிகளை வீணாக்கி, குரங்களை குளங்களை அழிச்சு, குட்டைகளை அழிச்சு, மரங்களை வெட்டி, ஒட்டுமொத்த நாடையும் மலடாக்கி, இன்னைக்கு உலகமே எப்படி ஆயிடுச்சு, சுடுகாடா ஆயிட்டு, வாழ்றதுக்கே தகுதியற்ற ஒரு இடமாக்கிட்டு. விவசாயம் செய்ய தகுதி இல்லை, கால்நடையை செய்ய வைக்க தகுதி இல்லை, செயற்கையான காற்று இல்லை, இயற்கையான நீர் இல்லை, எல்லாம் செயற்கை கலப்படம். முன்ன இயற்கையோடு சேர்ந்து இயற்கையான காத்து, இன்னைக்கு வீட்டில் கூட ஏசி பண்ணி வச்சுட்டான், காருக்குள்ள ஏசி, வீட்டுக்குள்ள ஏசி, எல்லாம் கேடான காற்று. இந்த மாதிரி ஒரு காலம். ஆனா என்ன செய்யறது, அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம சிக்கிக்கிட்டோம். கூடுமான வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிற மாதிரி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அதாவது தெய்வி வர்ணாசிரமம்னு கடைசியா அதுல படிச்சோம். வர்ணாசிரமத்தை ஸ்ட்ரிக்டா இப்ப ஃபாலோ பண்ண முடியாது, எல்லாம் சீர்குலைந்து விட்டது. கலியுகத்துல வர்ணாசிரமே போச்சு. உண்மையான பிராமணர் இல்ல, உண்மையான சத்திரியர் இல்ல, உண்மையான வைசியர் இல்ல, எல்லாம் சூதரனாயிட்டா கலியுகத்து. அப்ப என்ன பண்றது, பக்தி செய்து தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டியதுதான். பக்தி செய்து செய்து தன்னை உயர்த்தி கொண்டால் ஒழிய வேற வழி இல்லை. பக்தி மார்க்கம் தான் இப்ப ஒரே மார்க்கம் நமக்கு. அப்போ துக்காராம் சுவாமிகள் ஒரு வைசிய குடும்பத்துல, வியாபாரம் செய்வது குடும்பத்துல பிறந்தாரு. சின்ன வயசுல இருந்து பாண்டியர்கள் மேல அப்படி ஒரு அன்பு, அலாதி பக்தி. சதா நிற்கும் போது, நடக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது, பாண்டரங்கா பாண்டரங்கா விட்டல விட்டல பாண்டரங்கா பண்டரிநாதா விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல ஜெய ஜெய விட்டல பாண்டரங்கா பாண்டரங்கா அப்படியே பாடிக்கிட்டே இருப்பார். நடக்கும் போது, நிற்கும் போது, உக்காரும் போது, தூங்கும் போது, சதா நாம பாடிக்கிட்டே இருப்பார். நம்ம எல்லாம் கூட பாடுவோம், எப்ப பாடுவோம், பக்தர்கள் சங்கத்துல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாடுவோம், அவ்வளவுதான். அப்புறம் பாத்ரூம்ல தானே பாடுவோம், பெரும்பாலான ஆட்கள் பாத்ரூம்ல தான் பாடுறாங்க. சோ துக்காராம் சுவாமிகள் 24 மணி நேரம் பாவானுடைய புகழ் பாடிட்டே இருப்பார். அவருக்கு எதுலையுமே பௌதீகத்துல துடி கூட பற்றுதல் கிடையாது. அவருடைய சின்ன வயதுல இருந்து அவர் மனம் புத்தி எல்லாம் சிந்தனை எல்லாம் பாண்டவருடைய திருவடிகள். அப்பா அம்மாவுக்கு ஒரே கவலை, பையன் கல்யாணம் பண்ணுவானா, இல்ல சன்னியாசியா சாமியாரா போயிடுவானா, என்ன பண்றது, வலு கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. விட்டாய் இப்படியே பாண்டிருக்கா பாண்டிருக்கான்னு சாமியாரா போயிடுவான், பிடிச்சு ஒரு கல்யாணம் பண்ணி. இவருக்கு ஒண்ணு பௌதிக வாழ்க்கையில இருந்தும் அவ்வளவு நாட்டம் ஒண்ணும் இல்லை. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில போய் குடும்பத்தை பராமரிச்சு, பிள்ளைகளை பராமரிச்சு, என்னுடைய கூடுதலான நேரத்தை அதுல நான் செலவு பண்றதை விட அந்த நேரத்தையும் நான் பஜனையில செய்துள்ள பாண்டிருக்கோடைய நாமத்தை பாடுவேன். பெற்றோர்கள் வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பிடிச்ச உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பத்மாவதினு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ துக்காராம் சுவாமிகள் அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லற வாழ்க்கை நடத்தினாரு. குழந்தைகள்லாம் இருந்தது. அடியார்களுக்கு அமுது படைப்பு, யாரெல்லாம் பண்டிருபுரத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பிரசாதம். யாரு பண்டிருபுரம் வந்தாலும் துக்காராம் சுவாமி வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு தேவையான அளவு பிரசாதம் இல்லைன்னு இருக்காது, எப்ப போனாலும் பிரசாதம் இருக்கும். அந்த மாதிரி அடியாரர்களுக்கு அமுது படைத்து அமுது படைத்து தன்னுடைய நிலம் சொத்து செல்வம் எல்லாத்தையும் அடியாருடைய செயலுக்காக பயன்படுத்தினார். அவங்க செய்த வணிகம், அதாவது இந்த வியாபாரம், தானியங்களை உற்பத்தி பண்றது, அந்த தானியங்களை எல்லாம் வைஷ்ணவ செயலுக்காக அர்ப்பணிச்சார். எதையுமே பதுக்கி வைக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து பதுக்கி வைக்கிறது அதிகமா போச்சு. செல்வந்தர்கள்ட்ட நிறைய பணம் பதுங்கி இருக்கு, ஒண்ணும் இல்லாதவங்க இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய, இது என்னுடைய எண்ணெய் கிணறு, இது என்னுடைய ஆறு, நான் தான் இந்த ஆறு தண்ணி நாங்க தான் பயன்படுத்துவோம், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம், இந்த எண்ணெய் கிணறு எங்களுக்கு சொந்தமானது, இந்த மாதிரி சுயநலவாதிகள் ஆகிட்டு. நாகரிக முன்னேற்றம் என்ன இருக்குன்னா சுயநலத்துலதான் கொண்டு வந்து விட்டு. ஆனா வேத காலத்துல என்ன பண்ணுவாங்க, தனக்கு வந்து தேவையான அளவு மட்டும் வைத்துக்கொண்டு இது எல்லா தான தர்மம் செய்வாங்க. புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் நிறைய இருந்தார். இன்னைக்கு புண்ணியம் செய்யக்கூடிய ஆன்மாக்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். பெரும்பாலும் வேத வைதிக கொள்கை, வேத கொள்கையை பின்பற்றும் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள். பசுக்களை தானம் அளிக்கிறது, நிலத்தை தானம் அளிக்கிறது, தானிகளை தானம் கொடுக்கறது, இப்படி கிரகஸ்த வாழ்க்கையில தானம் செய்யறதுதான். என்ன பண்ணுவாங்க கிரகஸ்தர்கள் அந்த காலத்துல, சமைச்சிட்டு வீட்டுல சமையல் பண்ணி வீட்டுக்கு வெளியில வந்து, ஐயா யாராவது பசியோடு இருக்கிறீங்களா, எங்க வீட்டுல பிரசாதம் பண்ணி வச்சிருக்கோம், சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு விலை அழைக்கணும். 3 முறை கூப்பிடும். சமையல் முடிச்சு பகவானுக்கு நிவேதனம் செய்து விட்டு வீட்டுக்கு வெளியில வந்து, ஐயா யாராவது பசியோடு இருக்கீங்களா, நீங்க வாங்க எங்க வீட்டில் பிரசாதம் இருக்கு, சாப்பிட்டுட்டு போகலாம். இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு மீதமானதை கொண்டு போய் பிச்சைக்காரனுக்கு யாருக்கா போடும், அதை கூட இப்போ கொடுக்கறது இல்லை. மீதமானது எங்க பிச்சைக்காரனு கொடுக்குறா, ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வந்துருச்சே அதில் வச்சு வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் போச்சு. தானம் பண்றது தர்மம் பண்றது எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும், சுயநலவாதியா ஆயிட்டு இருக்கணும். இப்போ கர்மங்களை நிறைய சேர்த்துக்கொள்றோம்.
ஆனா துக்காராம் சாமி என்ன பண்ணுவாங்க, தன்னை பற்றியோ தன் குடும்பத்தாரை பற்றி ஒரு நாளும் கவலை இல்லை. என்னெல்லாம் தானியங்கள் இருக்கோ அதை எல்லாம் தானம் செய்து தானம் செய்து நிலம் தானியம் எல்லாம் தானம் செஞ்சார். கடைசியில் ஒண்ணுமே எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டார். நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, சுவாமி தனக்கு மிஞ்சிதான் சுவாமி தான தர்மம் அல்ல, முதல்ல நமக்கு வச்சுக்கணும் அப்புறம் மத்தவங்களை பார்க்கலாம் அப்படிங்கறத நம்மளுடைய ஃபார்முலா. நம்ம எல்லாம் ஒரு ஃபார்முலா வச்சிருப்போம், தனக்கு அப்புறம் தான் தான தர்மம். ஆனா துக்காராம் போன்ற பக்தர்கள் நான் எனது என்னுடைய அந்த 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 பொய் கௌரவம் பொய் அகங்காரம் மற்றவங்க எல்லாம் இறைவனுடையது, எல்லாம் இறைவனுடைய குழந்தைங்க, அனைத்தும் இறைவனுடைய, எல்லாருக்கும் உரிமை உண்டு, எல்லோரும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் தானம் பண்ணாங்க. இப்படி தானம் செய்து தானம் செய்து ஒண்ணுமே இல்லாம போச்சு வீட்டுல. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிள்ளைகள்லாம் திட்டுறாங்க, என்ன மாதிரி ஒரு அப்பா இவரு, எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு நமக்கு ஒண்ணுமே வைக்கலையே. மனைவி பிள்ளைங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஒரு கட்டத்துல பிள்ளைங்க வீட்டை விட்டே போயிட்டாங்க, இந்த ஆள் கூட இருந்தா நம்மளும் இப்படிதான் ஆகும், இந்த ஆள் கூட இருந்தா நம்மளே கூட தானம் பண்ணாலும் பண்ணுவாருன்னு அவன் வீட்டை விட்டு போயிட்டான் பிள்ளைங்கள. மனைவி சொன்னாங்க, பிரபு இப்படியே போயிட்டு இருந்தா என்ன செய்யறது, நீங்க பக்தி பண்றதுக்காவது உயிர் வாழ்றதுக்கு உடம்புல சக்தி இருக்குமே, அதுக்காகவே ஆகாரம் சாப்பிட வேண்டாமா, பிள்ளைகளை பாருங்க எல்லாம் வீட்டை விட்டு போயிடுவாங்க போல இருக்கு, ஏதாவது வேலைக்கு போங்க, பொருள் ஈட்டி வாங்க, நம்ம கிட்ட உள்ளதெல்லாம் தானம் பண்ணியாச்சு, கொடுக்க ஒண்ணும் இல்லை, எல்லாம் தானம் செஞ்ச நிலம் சொத்து நகைகள் அப்புறம் தானியங்கள் எல்லாம் தானம் செய்து தானம் செய்து எல்லாம் அடியார்கள் ஆயிரக்கணக்கான அடியார்கள் வருவாங்க, எல்லாருக்கும் அமுது படைத்து பேரானந்தம் அடைஞ்சார். வீட்டுல ஒண்ணு குண்டு மணி நெல்லு கிடையாது. இப்ப எல்லாம் போயிடுச்சு சுவாமி, ஏதாவது பண்ணுங்க. சரி துக்காராம் சொன்னாரு, நான் வியாபாரம் பண்ண தயாரா இருக்கேன், நான் கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் எல்லாத்தையும் தியானம் பண்ணிட்டேன், தானம் பண்ணிட்டு நான் வியாபாரம் செய்ய என்ன செய்வேன். அப்ப மனைவி சொன்னாங்க, நம்ம ஊர் தெருவுல ஒரு மார்வாடி இருக்கிறாரு, ஒரு 1000 வராகன் பொற்காசுகள் வந்து நான் தானம் வாங்கி தரேன், நீங்க தானியங்கள்லாம் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணி கொண்டு வாங்க, அந்த பணத்தை வச்சு நம்ம கடனையும் அடைச்சிட்டு இல்லற வாழ்க்கை நடத்தலாம். சரி அப்படியே ஆகும். அப்ப இந்த அம்மா போய் அந்த வியாபாரிகிட்ட போய் ஒரு 1000 பொற்காசுகளை வந்து 1000 வராகன் 1000 காசு வந்து தானம் வாங்கிட்டு வந்தாங்க, வந்து வந்து கடன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, இதை வச்சு தானியங்கள்லாம் வாங்கி பக்கத்து ஊரில் போய் வியாபாரம் பண்ணிட்டு வாங்க. சரி அப்படி ஆகட்டும் சொல்லி தானியங்கள்லாம் வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு அழகான மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அப்படி பிரயாணம் பண்ற. அப்படி வண்டியில போகும்போது துக்காராம் போன்ற பக்தர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பகவத் சிந்தனையிலேயே இருப்பாங்க. கை பாட்டுக்கு வண்டி ஓட்டுது, மாடு பாட்டுக்கு ஓடுது, அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கார். பஜ பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா அப்படியே பாடிக்கிட்டே போற. ஊர் எல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கு வண்டி, திடீர்னு அப்படியே பயங்கரமான மேகம் கருக்கள் போட்டு, மேகம் நல்லா கரு கரு கருன்னு மழை, நல்ல கருக்கள் போட்டு இடி மின்னல் பயங்கரமான மழை, சந்திரபாகா நதியில காட்டு ஆற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, கரை உடைஞ்சு தண்ணி வெளியே வர்ற அளவுக்கு மழை, பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு, மாடுகள்லாம் போட முடியாம ரோடெல்லாம் தண்ணி ஆகி அப்படியே வெள்ள காடா மிதக்கு. அப்புறம் என்ன பண்ணாரு, வண்டியை ஒதுக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில வண்டியை கட்டி வச்சிட்டார், ஒரு மரத்துக்கடியில வண்டி மாட்டையும் கட்டிட்டு மரத்துக்கு மேலே ஏறிக்கொண்டேன். சரி மழை விட்டாதான் இனி போக முடியும், மரத்து மேல உட்காந்தாரு, அங்கேயும் உட்காந்து பாண்டுகள் பாண்டுரங்கா பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டல. எந்த ஒரு கவலையும் இல்லை, எதிர்காலம் என்ன ஆக போகுது, என் மனைவி என்னாவா, என் குடும்பம் என்னாகும், என் பிள்ளைக்கு ஒரு கவலையும் இல்லை, அப்படியே தன்னை மறந்து பாண்டுரங்கரை பாடுறார். எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தில் நடக்கும், நான் பக்தி செய்து கொண்டிருந்தாலே போதும், எனக்கு விதிக்கப்பட்ட கடமை நான் செய்து கொண்டிருப்பேன், அனைத்தையும் ஆண்டவன் கையில விட்டுவிட்டேன், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு முழு நம்பிக்கையும் விசுவாசமும் கலங்கமில்லா பக்தியோடு பாண்டிருக்கிறவனுடைய புதல் புகழ் பாடிக்கொண்டு துக்காராம் மரத்து மேல உட்கார்ந்துருக்கார். ராத்திரி எல்லாம் பயங்கர வெள்ளம் வந்து காலையில பொழுது விடிஞ்சது, பொழுது விடிஞ்சு பார்த்தா வண்டியும் காணோம் மாடையும் காணோம் தானி எல்லாம் ஆத்தோட ஆற அடிச்சு போச்சு, காட்டு ஆற்று வெள்ளம் அடிச்சு போச்சு, வண்டி போச்சு மாடு போச்சு தானியம் எல்லாம் போச்சு. இப்போ தானியம் போனது கூட அவர் கவலைப்படல, ரெண்டு மாடு போச்சு அது என்ன ஆச்சு தெரியலையே, தண்ணி வெள்ளத்துல காட்டாற்று வெள்ளம் அடிச்சு போச்சு, அந்த மாடு உயிரோடு இருக்கோ இல்லையோ என்ன ஆச்சோ, அதுக்காக அந்த ஜீவனுக்காக கவலைப்பட்டார். வைஷ்ணவா பரதுக்கு துக்கி கிருபா முதி, மற்ற ஜீவன்கள் மேல. நேற்றைய போன வாரம் சத்சங்கத்தில் கூட படிச்ச நம்ம, ஒரு கிரகஸ்த பக்தன் எல்லா ஜீவன்ட்டையும் கருணை காமிக்கணும், ஈ கொசு ஆடு மாடு அப்புறம் வேற என்னெல்லாம் படிச்சோம், எலி
இது மாதிரி எல்லா ஜீவன்ட்டையும் கருணை காமிக்க வேண்டும்பா. நாய்க்குட்டி கூட அப்போ பசுமாடு சரி இந்த எருது காலை இந்த மாடு போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டார். அப்புறம் தான் அடுத்து எண்ணம் வந்துச்சு, அஜ்ஜோ ஐயோ என் மனைவி கடனெல்லாம் வாங்கி கொடுத்தா, கடன் வாங்கி கொடுத்த தானியமெல்லாம் ஆறோட ஆறா போயிடுச்சே, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போச்சு, இப்போ எதை வச்சு திரும்ப போறது, திரும்ப நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள போனா மனைவி கேட்பா என்ன ஆச்சு பணம் கொண்டு வந்தீங்களா கடனை வேற அடைக்கணும், என்ன பண்றது இப்போ, வீட்டுக்கும் திரும்ப போக முடியாது, வியாபாரம் பண்ணதெல்லாம் தண்ணியோட தனியா போச்சு, என்ன பண்றது, ஒரே வழிதான் பாண்டிருக்கிறதா இருக்கிற வேற வழி ஒண்ணும் கிடையாது. திக்கற்றவருக்கு தீனபந்து அவரே கதி. மரத்து மேல உட்காந்துட்டார். சரி நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு பாண்டிருக்கிற பஜனை பண்ணுவோம். எப்படி வீட்டுல போனா தோசை கரண்டியில அடி ஒழுகும், தோசை கரண்டிலயோ இல்ல வந்து சப்பாத்தி கட்டையிலயோ அடி ஒழுகும், அது வந்து தவிர்க்க முடியாது, அது பேசாம அங்க போறதுக்கு இங்க இருக்கிறது மேல் அப்படின்னு சொல்லி மரத்து மேல உட்காந்து பாட ஆரம்பிச்சிட்டார். அப்படியே தன்னை மறந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். பாண்டிரங்கா பாண்டிரங்கா விட்டல 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 பண்டறிநாதா பாண்டிரங்கா, அப்படியே நாம ஜபித்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. மனைவி காத்துக்கிட்டு இருக்காங்க, வியாபாரத்துக்கு போன கணவர் காணோம், எப்ப வரப்போறாரு. அப்போ துக்காராம் திரும்ப வராரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கேட்கிறாங்க, என்ன ஆச்சு வியாபாரம் எப்படி இருந்தது, என்ன பண்ணீங்க, ஜோர் ஜோர் இந்த பணத்தை குடி அப்படின்னு ஒரு மூட்டையை கொடுக்கிறார். எடுத்து பார்த்தா 2000 வராகன் இருக்கு, 2000 வராகன் காசுகள் இருக்கு அதுல. அவளுக்கு ஒரே சந்தோஷம், பத்மாவதி தாயாருக்கு பெரும் சந்தோஷம், இந்த குறுகிய காலத்துல தன் கணவர் இவ்வளவு சிறப்பா வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, 2 மடங்கு வசூல் பண்ணிட்டு வந்திருக்கிறார், முன்ன விட ரொம்ப தீவிரமா வேலை பண்ணிட்டு வந்திருக்கிறார், வியாபாரம் பண்ணிருக்கிறாரு, நல்ல புத்திசாலித்தனமா வியாபாரம் பண்ணி கூடுதல 1000 வராகன் லாபம் கொண்டு வந்திருக்கிறார். சந்தோஷத்துல என்ன அம்மா என்ன பண்ணாங்க, சரி நான் உங்களுக்கு விருந்து செஞ்சார் சாமி, நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதோ பிக்சை எடுத்து யாசனம் பெற்று அங்கேயும் ஏதோ சாப்பிட்டு இருந்தோம், இப்ப கணவன் வந்து நல்ல 1000 பொற்காசு 1000 வராகன் சம்பாரிச்சு வந்திருக்காரு, நான் உங்களுக்கு வடா பாயசத்தோட பிரசாதம் பண்றேன், சரி சரி நீ பண்ணி வை, நான் போய் சந்திரபாகால குளிச்சுட்டு வந்தேன், நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், நீ பண்ணி வைட்டு போயிட்டேன். இந்த அம்மாவும் சாதம் பருப்பு கூட்டு வடா பாயசம் எல்லாம் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போன மனுஷன் வரல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தாங்க, நேரம் போயிட்டே இன்னது குளிக்க இவ்வளவு நேரமா காணும் போனவரை அப்படியே தேடி வந்து சந்திரபாகா நதிக்கரையிலும் தேடுறாங்க. வரவங்கிட்ட எல்லாம் கேட்கிறேன், நீ என் கணவர் பாத்தீங்களா, பிரபு பாத்தீங்களா, நீங்க பிரபு பாத்தீங்களா, இல்லையே நாங்க யாரும் பார்க்கவே இல்லையா, அவரு நதிக்கரை பூரா தேடினாங்க ஆளே காணும், நதிக்கரை பூரா தேடியாச்சு, எல்லா பக்கம் தேடி கடைசியில் அப்படியே ஊர் எல்லைக்கு வந்தாங்க. ஊர் எல்லையில வரும்போது வெளியூர் வெளியே அசலூருக்கு போயிட்டு ஒருத்தர் வராரு, வெளியூருக்கு போயிட்டு ஒருத்தர் வராரு, அவர் பார்த்து நம்ம ஒரு பதட்டமா இங்கே தேடுறாங்க, என்னம்மா பத்மாவதி யார தேடிட்டு இருக்கிற, இல்ல என் பிரபு சமையல் பண்ணி வச்சா சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு இப்ப வரேன்னு சந்திரமாக குளிக்க போறேன் போன ஆளை காணும், அவர் என்னம்மா இங்க தேடிட்டு இருக்கிற, அவர் ஊர் கோடியில உட்காந்து மரத்து மேல உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறாரு, பாட்டு இருக்கிற பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, அதுக்குள்ள மனுஷன் இங்க அங்க போனாரு, ஓடி வந்தாங்க ஊரலையை தாண்டி ஓடி வந்தா அவர் மரத்து மேல உட்காந்து பாடிட்டு இருக்கு, பாண்டிரங்கா பாண்டிரங்கா விட்டல விட்டல ஜெய விட்டல 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 பாண்டு பாடிட்டு இருக்கு. இந்த அம்மா வந்து பிரபு பிரபு கீழே வாங்க கீழே வாங்க, ஐயோ நான் வரமாட்டேன், வந்தா நீ அடிப்ப, நான் வரமாட்டேன், சப்பாத்தி கட்டையில் விழுமோ தோசை கஞ்சி விழுமோ யாருக்கு தெரியும், வரமாட்டேன் வரமாட்டேங்குது, இல்ல பிரபு நீங்க கீழே வாங்க, என்ன காரியம் பண்றீங்க நீங்க, இப்ப குளிச்சுட்டு வரேன் போனீங்க, நான் பிரசாதம் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறேன், இவருக்கு ஆச்சரியம், நான் எங்க வர வந்தேங்க, என்ன பேசுறீங்க நீங்க, இந்த இப்ப குளிச்சுட்டு வரேன்ட்டு போனீங்க, சந்திரபாடு போய் குளிச்சுட்டு வரட்டு, இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, நான் வட பாயசம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன், இவருக்கா ஒண்ணு புரியல, ஓடி வர்ற மரத்து விட்டு இறங்கி கீழே இறங்கி ஓடி வந்துரு, என்ன சொல்ற நீ, நீங்க வந்தீங்க 2000 வராக காசு கொடுத்தீங்க, நான் 1000 வராக போய் கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன், பணத்தை அடைச்சாச்சு, மீதி உள்ள பணத்தை வச்சு நான் பிரசாதம் எல்லாம் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க இங்க வந்திருக்கீங்களே. அப்பதான் துக்காராம் புரிந்தது, அவர் அங்க போல, அவர் மரத்து மேல உட்காந்து போயிட்டு இருந்தார், யாரு போனா துக்காராம் ரூபத்துல பாண்டியரங்கன் போயிட்டார் அவங்க வீட்டுக்கு. துக்காராமுடைய கண்ணில் இருந்து அப்படியே அருவி போல கண்ணியே, கிருஷ்ணா நீ கீதையில் சொன்னதை மெய்ப்பித்து விட்டாயே, அனன்யா சிந்தையந்தோமாம் யஜனா பரிபாஷதே தேசாம் வித்தாபித்தாமம் யோகம் க்ஷேமம் மகாந்தே, ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன்கிட்ட உள்ளதையும் காத்து நானே அருள்பாலிக்க சொன்னேன், அது போல செஞ்சிட்டே கிருஷ்ணா, பத்மாவதி நீ ரொம்ப பாக்கியம் பண்ணுவ, நான் உட்கார்ந்து பாண்டிரகனை பாடிட்டு இருக்கிறேன், எனக்கு தரிசனம் கொடுக்கவே இல்லை, பாண்டிரகன் உனக்கு தரிசனம் கொடுத்திருக்க, நான் வரவே இல்லை, நான் உனக்கு பயந்துக்க மரத்து மேலே உட்கார்ந்துருக்கிறேன். பத்மாவதி கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வந்தது, பிரபு உங்கள் மகிமை அறிந்து கொள்ளாமல் நான் போய்விட்டேனே அப்படின்னு அன்போடு அழைச்சி போய் விருந்தெல்லாம் கொடுத்து அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. என்னாச்சு, கையில் உள்ள பணம் எல்லாம் தீந்து திரும்பி தீந்தாச்சு.
திரும்பி ஒரு நாள் பத்மாவதி சொன்னாங்க, பிரபு பகவான் கொடுத்த பணம் பூரா தீர்ந்து போச்சு, 1000 வராகர் இவ்வளவு நாள் குடும்பத்தை ஓட்டியாச்சு, திரும்பி சம்பாதிச்சாதான் சாப்பாடு, நீங்க கொஞ்சம் உத்தியோகத்துக்கு போறீங்களா, பஜனை பண்ணதெல்லாம் போதும், உத்தியோகத்துக்கு பண்ணிட்டே போயிட்டே பஜனை பண்ணலாம். ஏக்கே நான் போறேன், எனக்கு யாரும் வேலை கொடுப்பாங்க, யாராவது வேலை கொடுப்பாங்களா, யாரு வேலை கொடுப்பா, வேலை வாங்கி தரியா, ஆ நான் வாங்கி தரேன். அப்போ ஒரு வயல்ல காவலாளி உத்தியோகம், என்ன பண்றது, வயல்ல நிறைய குருவிகள்லாம் வரும், குருவிகள் கிளிகள் மயில் இந்த மாதிரி பறவைகள்லாம் வரும், தானியத்தை கொத்தி கொத்தி சாப்பிடும், அதை விரட்டி விடுது, அந்த பறவைகள்ட்ட இருந்து நெற்பயிர்களை காக்கணும், மிருகங்கள்ல இருந்து நெற்பயிரை காக்கக்கூடிய ஒரு காவலாளி உத்தியோகம், ஒரு வாட்ச்மேன் டியூட்டி, நல்லா பணம் கொடுப்பாங்க, நமக்கு தானியமும் தருவாங்க, நம்ம சௌகரியமா வாழலாம், இப்போதைக்கு இந்த உத்தியோகம் பண்ணுங்க, சரி ஓகே நான் போறேன். துக்காராம் வந்தாரு, வயல்ல வந்து ஒரு அழகான கயிறு கட்டல் போட்டிருந்தது, கயிறு கட்டல் உட்காந்துக்கிட்டாரு, அப்படியே கையில ஒரு கம்பு இருக்குது, அப்படியே பாண்டுற பாட ஆரம்பிச்சார், ரஜ பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா. இவர் பாட ஆரம்பிச்சோடனே அப்படியே பறவைகள்லாம் வர ஆரம்பிச்சது, கிளி மயில் குயில் குருவி புறா எல்லாம் வந்து அவர் சுத்திக்குச்சு, நிறைய மிருகங்கள் நிறைய பறவைகள்லாம் வந்து தானியங்களை கொத்தி கொத்தி சாப்பிடும், இவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே பகவானுடைய அனுகிரகத்துல எல்லா ஜீவனுக்கும் உணவு இருக்கே, தோட்டக்காரன் பாக்கணும், தோட்டக்காரன் வந்து எதுக்கு வேலைக்கு ஆளை வச்சிருந்தா, பறவைகள்லாம் விரட்டுறதுக்கு, இதுல இங்க என்ன ஆச்சு, வழக்கத்துக்கு மாறா துக்காராம் போன்ற புனிதமான பக்தருடைய பாடலை கேட்டு மிருகங்கள் பறவைகள்லாம் அங்கு கூடி விட்டது, எல்லாம் அங்க வந்து நல்லா சாப்பிட்டு புஷ்டியா அழகா கீர்த்தனம் கேட்டு அப்படியே பாடிட்டு இருக்கிற அது பாட்டு கேட்டு சாப்பி, ஏ கச்சிடியா படைப்புல எல்லாருக்கும் உணவு இருக்கே சாப்பிடுங்க, தோட்டக்கார ஒரு நாள் வந்தா என்ன பண்றா, துக்காராம் எப்படி வேலை செய்யறாரு பாக்கலாம்னு தோட்டக்கார ஒரு நாள் கணக்கு பிள்ளை கூட்டு வர, கணக்கு பிள்ளையும் அந்த அக்கௌண்ட் அவரும் ஓனரும் எஜமானன் தோட்டத்தோட எஜமானன் வர வந்து பார்த்தா துக்காராம் கயிறு கட்டல உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறாரு, ஆயிரக்கணக்கான பறவைங்க, ஆயிரக்கணக்கான பறவைங்க, குயில் மயில் கிளி விதவை கிச்சு 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 பயங்கர பறவைகள் கூட்டம், கோடும் எஜமான கோவம் வந்தது பாரு, அயோக்கிய பயலே உன்னை வந்து பறவைகளை விரட்ட சொல்லி வச்ச இவ்வளவு கூட்டி வச்சிருக்காங்க, அவன்பாட்டு உட்காந்து பாடிட்டு இருக்கா, பஜனை பண்ணிட்டு இருக்கான், என்றா கம்ப ஒரு கம்பு எடுத்து அடிக்க போனான், யாரு இந்த எஜமான தோட்டக்காரன் துக்காராம் அடிக்க போனான், உடனே இந்த கணக்குள்ள கையை பிடிச்சிட்டாரு, ஐயா இருங்க, அவர் ஒரு வைஷ்ணவர் பெரும் பக்தர், பாண்டருக்கு பிரியமான பக்தர், அவருடைய கதையெல்லாம் நீங்க கேட்டது இல்லையா, பகவானே இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரும் பக்தர், யோ பக்தியாவது கித்தியாவது இங்க ஏன் தானியம் பூரா பறவை சாப்பிடுது, சரி உங்க பிரச்சனை என்ன, இப்போ துக்காரமா ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சிருக்காரா இல்லையான்னு பாக்கணும், அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கும், இப்ப போய் அடிச்சா அது பெரிய அபராதம் ஆயிடும், ஒரு வைஷ்ணவனை தாக்குன பாவம் உங்களுக்கு வந்து சேரும், அவர் வேலைக்கு வச்சிருக்கிறையா, அவர் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறாரு, பறவைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, சரி ஒண்ணு பண்ணலாம், நம்ம வந்து இந்த வருடம் அறுவடை எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு மூட்டை கொள்முதல் ஆயிருக்குன்னு பார்க்கலாம், போன வருடத்தோட ரொம்ப கம்மியா இருந்தா துக்காராமுக்கு தக்க தண்டனை கொடுங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்ல நல்ல வியாபாரம் நல்ல ஒரு அதிகமான மகசூல் அதிகமான மகசூல் வசூல் கழிச்சிருந்தா நீங்க அவரை ஒண்ணு பண்ணக்கூடாது, ஓகேவா, இதுக்கு ஒத்துக்கிறீங்களா, சரி அப்படியே பாக்கு, எப்படியும் கம்மியா தான் இருக்க போகுது, இவன் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கான், இவ்வளவு பறவை சாப்பிட்டுருக்கு, அவனை சும்மா விட சொல்ற, நீ கணக்கு போடு, கணக்கு மட்டும் கம்மியா வரட்டும், அவனை உண்டியில நாக்கிற பஞ்சாயத்துல வச்சு அவன் தோலை உரிச்சிடற, பஞ்சாயத்துல வச்சு அவனை தோலை உரிக்காம விட மாட்டேன், பின் என்ன பண்ண, கணக்கு பிள்ளை கணக்கு போட்டாங்க, எஜமானன் அதிர்ந்து போனான், என்ன ஆச்சு, மும்மாறி வசூல், 3 மடங்கு மகசூல் அதிகமாயிடுச்சு, முன்ன இருந்ததை விட 3 மடங்கு மகசூல் அதிகம், தோட்டக்கார ஓடி வந்து துக்காராமோட பாதத்துல விழுந்தார், சுவாமி என்ன மன்னிச்சிருங்க, உங்க மகிமை அறியாம நான் பெரும் குற்றம் செய்ய துணிந்தேன், என்ன ஒரு அபராதம் செஞ்சிருப்பேன், உங்களை அடிச்சிருப்பேன், நீங்க இவ்வளவு பாட்டு பாடியும் இவ்வளவு பறவைகள்லாம் வந்து கூட கடந்த வருடங்களை விட இந்த மாதிரி ஒரு மகசூல் ஆனதே இல்லை, 3 மடங்கு அதிகமா லாபம் கொடுத்திருக்கு துக்காராம் சிறுத்தை, இதுவும் பாண்டவர்களுடைய கருணை, இதுவும் அவனுடைய அருள், நீயும் அவன் நாமத்தை பாடினர், நம்ம துக்காராம் சாமி அவரும் தீட்சை வாங்கி கொண்டு எல்லாரும் பக்தி செய்ய ஆரம்பிச்சாங்க, அந்த தோட்டக்கார அவங்க வேலைக்காரங்க அந்த கணக்குக்குள்ள எல்லாரும் பக்தரானாங்க, இந்த மாதிரி துக்காராமுடைய சங்கம்
யாரெல்லாம் அவர் சங்கத்தில் வர்றாங்களோ, அவர் பாட்டு கேட்குறவங்க பாடுறவங்க எல்லாரும் பேரானந்தமடைவார். இப்படியே நடந்துட்டு இருக்கு. பகவானுடைய கருணையும் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பாடல தன்னையே மறந்து போடுவார். இப்படியே காலம் செல்ல செல்ல ஒரு நாள் பகவானுடைய வைகுண்டத்தில் விமானம் வருது. துக்காராம் அழைச்சி போக, துக்காராம் சுவாமிகள் வைகுண்டத்துக்கு போக போறார். மனைவியை கூப்பிடுறாரு, பத்மாவதி பத்மாவதி நான் வைகுண்டத்துக்கு போறேன் வா, பாண்டிருக்கிற வாகனம் அமைச்சிருக்கிறாரு, இந்த மனுஷனுக்கு வேற வேலையில எப்ப பாரு பாண்டிருக்கேன் பாண்டிருக்கேன்ட்டு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டான். நான் ஒன்று வரல, சும்மா பைத்தியக்கார மாதிரி பாண்டிருக்கிற வந்திருக்காரு, விமானம் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப இவரு அந்த மனைவிக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை, பாண்டிருக்கிற மேல அவருக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை. துக்காராம் சாமி போகும்போது வேலைக்காரி வந்தா, சாமி எங்க போறீங்க, நான் பாண்டிருக்கிட்ட போற வரையா நீ, ஓ நீங்க பாண்டிருக்கிட்ட போறீங்களா, வைகுண்டத்துக்கு விமானம் வந்திருக்கா, அப்ப என்னையும் அழைச்சிட்டு போறீங்களா, நானும் உங்க கூட பின்னாடி வந்துட்டுமா, வேலைக்காரி அழைச்சிட்டு போயிட்டேன். பாருங்க, ஒரு தூய்மையான பக்தன் மேல நம்பிக்கை இருந்த ஒரு சாதாரண சூதராணிக்கு பாக்கியம் கிடைச்சது பகவானுடைய திருநாட்டுக்கு போறதுக்கு, ஆனா கட்டின மனைவிக்கு நம்பிக்கை இல்லை. இதுதான் நம்ம எந்த அளவுக்கு பகவான் மேலையும் பகவத் பக்தி மேலையும் விசுவாசம் வச்சிருக்கோம், நம்பிக்கை வச்சிருக்கோம். அப்படி துக்காராம் சுவாமிங்க இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் தன் கடமையும் செய்து கொண்டு தன் பஜனையை ஒரு நாள் நிப்பாட்டினதில்லை. ஈவன் ஒருவேளை பௌதிகத்துல கஷ்டம் வந்தாலும் கூட அந்த கஷ்டத்தையும் சகித்து கொண்டு அதையும் பாண்டவருடைய கருணையாக ஏற்றுக்கொண்டு அவர் பஜனை செய்து கொண்டே இருந்தார். அப்படி பஜனை செய்தார், ஒரு நாளும் புலம்புனதோ அழுதுதோ கிடையாது. எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு, எனக்கே அப்படி நடந்தது, ஓ எம்பெருமானே நான் உனக்கல்லவா சேவனம் செய்தேன், உன் அடியாருக்கல்லவா சேவனம் செய்தேன், என்னேன்னு இப்படி ஆக்கிவிட்டா, எனக்கே தானியம் போச்சு, எனக்கே நிலம் போச்சு, அது போச்சு, இது ஒரு நாளும் புலம்பினது கிடையாது. ஆனந்தமான வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, ஆனந்தமயமான வாழ்க்கை. அப்ப அந்த சமயத்துல துக்காரமுடைய காலத்துல சத்ரபதி சிவாஜி தான் வந்து மகாராஷ்டிராவுடைய ராஜாவா இருந்தார். அப்போ சிவாஜி வந்து ஒரு திறமையான மன்னரா இருந்ததுனால அவுரங்கசீப்னால மகாராஷ்டிராவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல. ஒரு நாள் பெரும் படை திரட்டி வர அவுரங்கசீப் சிவாஜியை கைது பண்ணி எப்படியாவது மகாராஷ்டிராவை தன் ஆதிக்கத்தில் கொண்டு வந்து அங்க தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும். அப்ப சிவாஜி அரெஸ்ட் பண்ணும், பெரும் படையை திரட்டி வர முகலாய அந்த யவன ராஜா அவுரங்கசீப் வந்து பெரும் படையை திரட்டி வர. அப்போ சத்ரபதி சிவாஜி தலைமறைவானார். அப்ப எல்லாம் சொன்னாங்க, நீங்க போய் துக்காராம் சாமி கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அவர் கலக்கம் இல்லாத பக்தர், அவர் உங்களுக்காக பகவானிடத்துல பிரார்த்தனை செய்தால் பகவான் அவர்களை ஆசீர்வதிப்பார். சிவாஜிக்கும் பகவான் பாண்டிருக்கிற மேல அலாதி நம்பிக்கை, எந்த ஒரு சூழ்நிலையும் பாண்டிருக்கோடைய திருவடி அவர் மறந்ததே இல்லை. எப்பவுமே பகவானை தரிசனம் செய்வது சேவனம் செய்வது ஒரு நல்ல புண்ணியமான ஒரு புண்ணியம் செய்த ஒரு ஆத்மா. அப்ப அவர் துக்காராம் சாமிகளை பிரார்த்தனை செய்தார், அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டார். துக்காராம் சாமி உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத, உன் நல் மன்ன நல்ல மனத்துக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. கோயில வந்து பகவான தரிசனம் பண்ணிட்டு துக்காராமுடைய ஆசீர்வாதம் பெற்றுட்டு போனார். அப்ப பெரும் படை துரத்தி வருது சிவாஜி, சத்ரபதி சிவாஜி. அப்ப என்ன ஆச்சு, பாண்டிருக்கிற ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார். பல சிவாஜிகள் குதிரையில போயிட்டு இருக்கிறாங்க, இந்த முகலாயர் படை குழப்பம் அடைஞ்சு எதுல, இது யாரும் உண்மையான சிவாஜி கண்டுபிடிக்க முடியல. அவங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி பல திசைகளை திருப்பி விட்டு சிவாஜியை தப்பிக்க வச்சிட்டாரு பாண்டிருக்கு. பின்னாடி ஒரு நாள் தெரிய வந்தது, துக்காராமுடைய கருணையால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன். அப்போ ஒரு நாள் பெரும் செல்வத்தோடு வர தட்டு நிறைய ஆபரணங்கள், முத்து பவளம் வைரம் மயூரியம் வைடூரியம் மாணிக்கம் விலையுறந்த ஆபரணங்கள் கொண்டு வர துக்காராமுடைய குடிசை, துக்காராமுக்கு அது பஜனை செய்துகிட்டு இருக்க சிவாஜி வந்தார். சுவாமி நீங்க பிரார்த்தனை செய்தால வந்து பாண்டிருக்கிற என்னை காப்பாத்தினாரு, நீங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கீங்க, ஏழையா இருக்கீங்க, இதெல்லாம் வச்சுக்கங்க, இந்த பரிசு பொருட்களை ஏற்றுக்கங்க. அப்ப துக்காராம் சாமி சிரிச்சுட்டே சொன்னாரு, யாரு ஏழை யாரு ஏழை யாரு பணக்காரன், யாருடைய ஹிருதயத்துல கிருஷ்ண பக்தி இல்லையோ, யாரு பகவான் நாமத்தை உச்சரிக்கலையோ அவன் தான் பரம ஏழை கஞ்சன். யாரு கஞ்சன் கருமி பரம ஏழைன்னா, யாருடைய ஹிருதயத்துல கிருஷ்ண பக்தி இல்லையோ, யார் ஹிருதயத்துல பகவான் குடிகொண்டிருப்பதை உணரவில்லையோ, யார் பகவானுடைய திருப்பாதத்துக்கு சேவனம் செய்யவில்லையோ, அவனே ஏழ்மையில் இருக்கிறவன், அவன் தான் வறுமையில் இருக்கான். நான் பெரும் செல்வந்தன், பாண்டகரே என் சொத்து, அவர் நாமம் எனக்கு ஆபரணம், இதை விட எனக்கு என்ன வேணும், இதெல்லாம் வேண்டாம், திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஒரு முத்து மாலை இருந்து எடுத்துக்கல, ஒரு துரும்பு கூட அது இருந்து எடுக்கல. நம்மளாவது என்ன பண்ணுவோம், சிவாஜியோட அரண்மனையிலே போய் டேரா போட்டுருவோம், சிவாஜியோடைய அரண்மனையில போய் டேரா போட்டுருவோம், ஐயா எனக்கு ஒரு அரண்மனையில் ஒரு இடம் கொடுத்துருங்க, நான் இங்கேயே தங்கிறேன். ஆனா துக்காராம் கடைசி வரை ரொம்ப எளிமையா வாழ்ந்தார்.
எளிமையா வச்சுக்கிட்டார். எளிமையான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, தங்கிட்ட உள்ளதெல்லாம் பிறருக்கு கொடுத்து ஆனந்தமயமாக பக்தி செய்து வாழ்ந்தார். பண்டரிபுரத்துல நிறைய பக்தர்கள், அவங்க எல்லாம் ரொம்ப எளிமையா வாழ்ந்தவங்க. சிலப்ப வெளி தோற்றத்துக்கு பார்க்கும்போது வறுமையில கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கும். என்னடா இந்த பக்தர் வீட்டுல மழை பெஞ்சா வீடெல்லாம் ஒழுகும், சரியா சரியான வசதி கிடையாது, மாற்று துணி கிடையாது, குண்டு மணி நெல் கிடையாது, எப்படி இது முதனால வாழ்க்கை நடத்த முடியுது? இங்க சத்சங்கத்துல இன்னைக்கு ஒரு 24-25 பேர், இங்க எவ்வளவு பேர் வீட்டுல மாற்று துணி கிடையாது? என்கிட்ட ஒரு செட்டு ட்ரெஸ் தான் இருக்கு பிரபு, எனக்கு மாற்று துணியே இல்லை. எங்க வீடு மழை பெஞ்சா கூரையெல்லாம் ஒழுகும், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எங்களுக்கு பணி இல்லை, இந்த மாதிரிலாம் நாங்கள் பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இங்க ஒரு பக்தர் இருந்தா நம்ம அவருக்கு ஒரு 1000 தண்டவத்தை வேணா பண்ணலாம். பாருங்க, இறைவன் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. அழகான மனைவி, அன்பான குழந்தைங்க, அழகான கணவன், நல்ல உத்தியோகம், போதுங்கிற அளவுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்காரு. வீடு இருக்கு, உத்தியோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எதுக்கு எதுக்கு நமக்கு பற்றாக்குறை? இப்போ கிருஷ்ண பக்திக்கு தான் பற்றாக்குறை இல்லையா? பகவான் மேல அன்புக்கு பற்றாக்குறை, கிருஷ்ணன் மேல பிரேமத்துக்கு பற்றாக்குறை, வைஷ்ணவருக்கு சேவனம் செய்யற சேவையில பற்றாக்குறை, இதுதான் இப்ப நம்ம பற்றாக்குறை. கிருஷ்ண பக்தி தான் இப்ப பற்றாக்குறை. இந்த உலகத்துல வேற எதுக்குமே பற்றாக்குறை கிடையாது. பிரபுபாதர் வந்து முதல் முதல்ல ஒரு பகவத் தரிசன புத்தகம் பேக் டு காட் மேகசின் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப வந்து கொல்கத்தால பெரும் வறட்சி ஏற்பட்டது, பற்றா உணவுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்ப பிரபுபா எழுதுறாரு, இது உண்மையான உணவு தட்டுப்பாடு ஒண்ணும் கிடையாது, அரசாங்கத்தோட திட்டமிடாத செயல் தான் காரணம். இன்றைக்கு திட்டமிட்டு செயல்பட்டால் உலகத்துக்கே நம்ம உணவு கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட நாடு, ஆனா என்ன பண்றது, கலியினுடைய ஆதிக்கத்தினால நம்ம வந்து செயற்கையான நாகரிகம், செயற்கையான முன்னேற்றம் இப்படி எல்லாம் போய் நம்ம வாழ்க்கைய ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி, எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயத்த கடினமாக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு. அதனால நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளவுக்குள்ள எளிமையா வாழ்வோமோ அவ்வளவு எளிமையா வாழ்வோம். முடிஞ்ச அளவுக்கு பக்தர்களுக்கு சேவை பண்ணுவோம், பகவானுக்கு சேவை பண்ணுவோம். தொடர்ந்து பக்தியில முன்னேற்றம் அடைவதற்கு என்னுடைய வாழ்க்கைய எப்படி நான் மோல்டு பண்ணிக்கணும், எப்படி என் வாழ்க்கையை நான் தயார் செய்து கொள்றது, நான் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஒரு குடும்பஸ்தனாக என்னுடைய கடமையும் செய்து கொண்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, நான், என் குடும்பம், என் மனைவி, குழந்தை எல்லாம் எப்படி கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைகிறது, பகவான் மேல எப்படி பற்றுதலை வளர்த்துக் கொள்றது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட், அந்த ஒரு குறிக்கோள். விவசாய ஆத்மியா புக்தி ஏகேக குரு நந்தன பகுஷாகி அனந்தாசம் புத்தியோ அவ்வசாகினா. லட்சியம் எதை நோக்கி இருக்கணும், பகவானுடைய தாமரை திருவடிகளை அடையணும். அதுக்கு எவ்வளவுக்கு நம்ம எளிமையா வாழணுமோ அவ்வளவுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு சேவனம் செய்து சேவனம் செய்து அதுல திருப்தி விட்டு அதுல கிடைக்கூடிய ஆனந்தம் சேர்த்து வைப்பதுல வராது. சேர்த்து வைக்கிறதுலயோ, ஆடம்பரமான வாழ்க்கையிலயோ, அதீதமான தொழில் செய்யறதுனாலயோ, கடினமா உழைக்கிறதுனாலயோ சந்தோஷம் வராது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருக்குமே நல்லா தெரியுது. அப்போ அதுல பற்றுதல் அதிகமா வளர்த்து கொண்டோம். அப்ப என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனதை வந்து அங்கிருந்து திருப்பி பகவத் சிந்தனையில நாம் ஞானத்தில் நிலை பெற்றிருக்கிறது. அதற்கான முயற்சி தான் பிரபுபாடு இயக்கம், நாம ஜபம், பக்தர் சங்கம், பாகவத கதைகள் எல்லாம் படிக்கிறது. அந்த மாதிரி நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.